வணக்கம், இது உங்கள் தமிழ் கடாரம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் இளைய தளபதி விஜய். தமிழ் சினிமாவில் முன்னாடி நடிகராக இருக்கிறவர் தளபதி விஜய். இளைய தளபதியாக இருந்து இப்போ தளபதி விஜயாக ஆயிருக்காரு. இவரை தெரியாமல் யாருமே இருக்க முடியாதுங்க. 5 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசானவங்க வரைக்கும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் இவரை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு எளிமையான ஒரு முகத்தோற்றம் இவருக்கு. இவரை பற்றி தெரியாத 10 சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் கடாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தளபதி விஜய் 1992 தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்குறாரு. அவரோட முதல் படம் நாளைய திருப்பில் இருந்து தோல்வியை சந்திச்சவருக்கு 1996 வந்த பூவே உனக்காக படம் தான் முதல் ஹிட் படம். விஜய்க்கு 3 திருமண மண்டபங்கள் இருக்குது. அதில் நடந்த 10 திருமணங்களை அவரே செலவு பண்ணி நடத்தியும் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, விஜய்க்கு ஹோட்டல் சரவண பவன் உணவுனாலே ரொம்ப பிடிக்குமா. ஷூட்டிங் டைம்ல தவிர வீட்டில் இருக்கிற டைம்ல எப்படியாவது ஒரு வாட்டி சரவண பவன் ஹோட்டலுக்கு போயிடுவாராம். விஜய் எல்கேஜி படிக்கும் போதே அவருக்கு கொடுக்கிற பாக்கெட் மணியை வச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி தருவாராம். அப்பவே நம்ம தளபதி அவர்கள் வந்து உதவி செஞ்சிருக்காரு. தென்னிந்திய நடிகர்களில் முக்கியமான நடிகரான இவருக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தானாகவே முன்வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே 1998 கலைமாமணி விருதும் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. விஜய் தன்னோட ஆரம்ப காலத்தில் இருந்தே நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பாடலை பாடுறது வழக்கமாக வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சச்சின் படத்தில் வாடி வாடி பாடலும், 7 வருஷம் கழித்து கேப் போட்டு பாடின கூகுள் கூகுள் பாடலும் சரி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. சங்கர் இயக்குன மெகா ஹிட் படமான முதல்வன் படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட தான் சங்கர் சார் கேட்டாராம். ஆனால் விஜய்கிட்ட சரியான டேட் இல்லாதால படம் அர்ஜுன் சார் கைக்கு மாறிடுச்சான். ஒவ்வொரு வருஷம் இவரோட பிறந்தநாளை ஸ்டார் ஹோட்டலெல்லாம் கொண்டாடாமல் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுலையும் மக்களுக்கு நன்மை செய்கிறதுலையும் தான் கழிக்கிறாரு தளபதி விஜய். விஜய்க்கு 9 வயசு இருக்கும்போது அவரோட 2 வயசு வித்யாங்கிற தங்கச்சி இறந்து போயிடுறாங்க. இதனால் அவரோட தங்கச்சி பிறந்தநாள ஒவ்வொரு வருஷமும் ஷூட்டிங்கே இருந்தாலும் அதை ரத்து செஞ்சுட்டு கொண்டாடுவாராம் விஜய். தன்னோட நண்பர் அஜித் நடித்த மங்காத்தா படம் ஷூட்டிங்கு பின்னி மில்ஸில் நடக்கும்போது விஜய் நடித்த வேலாயுத படம் ஷூட்டிங்கும் பக்கத்தில் தான் நடந்துச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அஜித் வேலாயுதம் படக்குழுவினர் எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தாராம். இதனால் ரொம்ப சந்தோஷமான விஜய் தன்னோட நண்பருக்கு ஒரு வாட்ச் ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த வாட்சை விஜய் ஞாபகமாக அஜித் பல படங்களில் கையில் கட்டி நடிச்சிருக்காரு. விஜய் சின்ன வயசுலேருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் கடாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.